வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கார்னோடாரஸோட டேமிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதனோட யூட்டிலிட்டி என்ன, ஹெபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம இதோட டேமிங் ஃபுட்டை வந்து பார்த்துடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கிலோசாரஸோட கிபிள் வந்து கேட்குங்க. ஸோ இது மேக் பண்ணுறது வந்து நம்ம வீடியோவாக பண்ணியிருக்கோம். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரா ப்ரைம் மீட்டு, ரா ப்ரைம் ஃபிஷ் மீட்டு, குக்குடு ப்ரைம் மீட்டு, குக்குடு ப்ரைம் ஃபிஷ் மீட்டு. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் எஃபெக்டிவில் இருக்கிற ஃபுட்டு, டேமிங் ஃபுட்டு. சரிங்களா, ஸோ இது வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப வேகமாக டேம் ஆகும், உங்களுக்கு டேமிங் எஃபெக்டிவ்னஸும் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது இந்த இது ஃபுட்டெல்லாம் கைஸ். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் எஃபெக்டிவில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரா மீட்டு, குக்குடு மீட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரா ஃபிஷ் மீட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்குடு ஃபிஷ் மீட்டு கைஸ். ஸோ இதை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமிங் ஆகும், பட் ஆனால் வந்து ரொம்ப டிலே ஆகும் கைஸ். ஸோ நார்மலாக வந்து மோஸ்ட் எஃபெக்டிவோட லீஸ்ட் எஃபெக்டிவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும், பட் ஆனால் டேம் ஆகும் கைஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து இதை காரணம் வந்து டேம் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ மோஸ்ட் எஃபெக்டிவ் டு லீஸ்ட் எஃபெக்ட், நாம் எப்பவுமே வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதோட சேடலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 46வது லெவலில் அன்லாக் ஆகும் பை. சரிங்களா, ஸோ 46வது லெவலில் நமக்கு இந்த சேடல் வந்துடும். இதை அன்லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 எக்ஸ்பி பாயிண்ட்ஸ் வந்து தேவை. ஓகேங்களா, ஸோ அது வந்து என்கிராம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தேவைப்படும். அதே போல் இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிராஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 289.6 எக்ஸ்பி வந்து கிடைக்குங்க. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட கேம் டிஃபிகல்ட்டியை பொறுத்து மாறுங்க. சரிங்களா, ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்னோவை தான் டேம் பண்ண போகிறோம். கார்னோவை எப்படி டேம் பண்ண போகிறோம்னா சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதில் மொதல் இடம் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் பியர் ட்ராப் தான் வந்து ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் மெத்தட், ஈஸியாக உங்களால் வந்து கார்னோவை டேம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து உங்கள் கிட்டே இருக்கிற லார்ஜ் பியர் ட்ராப் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு ஈஸியான ட்ராப்பிங் மெத்தட் தான். ஸோ ஈஸியாக உங்களால் வந்து ட்ராப் பண்ணி பிடிச்சிட முடியும். ஸோ ஈஸி கேஷுவல் ஈஸியில் சிங்கிள் பிளேயரில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் மேக் கேஷுவல் மோடாக இருந்துச்சுன்னா உங்களால் இந்த இதனோட ரிசோர்ஸை திரும்ப உங்களால் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஈஸியஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் பியர் ட்ராப் தான். சரிங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் லார்ஜ் பியர் ட்ராப் வந்து யூஸ் பண்ணுறது என்னோட சஜஸ்ட். ஸோ அதனால தான் நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிகினராலையும் ஈஸியாக இவ்வளோ பெரிய க்ரீச்சரை வந்து டேம் பண்ண முடியணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து லார்ஜ் பியர் ட்ராப் போட்டு வந்து உங்களுக்கு டேம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பைப்பில் வந்துருச்சு, மாட்டிக்கிச்சிங்க, நல்லா வசமாக மாட்டிக்கிச்சு. ஸோ அதுலேருந்து அதால் வந்து ரிலீஸ் ஆகவே முடியாது. ஸோ நீங்கள் வந்து தைரியமாக வந்து அதை உங்கள் கிட்டே இருக்கிற ஹை லெவல் ஒப்பன் எடுத்து அடிங்க. ஸோ நான் பாருங்கள் ஒரே ஒரு 4 தான் விட்டுருப்பேன், பொட்டி ஆயிடுச்சு பாருங்கள், இது நாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த நாக் அவுட் ஆனதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து டேமிங் ஃபுட்டு வந்து கொடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் தான் யூஸ் பண்ணுவேன், லீஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட்டு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். சரிங்களா, ஸோ மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கிபிள் தான். ஸோ கிபிள் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ இந்த கிபிள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வந்து கிபிள் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டேரெக்டாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எடுத்து பார்த்துங்க. சரிங்களா, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிபிள் தான் போட போகிறேன், ஒரே கிபிளில் இது எழுந்துக்கும். ஏன்னா ஹை லெவலு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டீமிங் எஃபெக்டிவ் அது 100% இருக்கும். அதனால் நமக்கு வந்து நல்ல ஸ்டாட்ஸ் வந்து கிடச்சிது வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்து உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும் அதை. ஸோ அதோடய ஹெபிலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ அது எப்படி சொல்கிறதுனா ஒரு மீலி ஹெல்த்து அப்புறம் ஸ்டாமினா மூமெண்ட் ஸ்பீடு இதெல்லாம் வந்து நல்ல ஹை லெவல் 100% டேமிங் எஃபெக்டில் பிடிக்கும்போது இதெல்லாம் வந்து கூடவே எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான், அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் டேமிங்க்கு அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா, ஸோ இதை வேறு எப்படியெல்லாம் உங்களால் வந்து டேம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குச்சல் இதை அசால்ட்டாக தூக்கிட்டு போயிடலாங்க. குச்சலில் வந்து நீங்கள் அசால்ட்டாக அதை தூக்கிட்டு போய் கூட டேம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ட்ராப் வச்சு கூட நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ வந்து என்ன மாதிரியான ட்ராப்னா ஸ்டோன்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. ஸோ வுட்டெல்லாம் வந்து உடச்சிரும், ஸ்டோன்லேருந்து நீங்கள் வந்து மெட்டலு, ஸோ டெக்கு எது வேணால் வச்சு நீங்கள் வந்து இதை வந்து ட்ராப் பண்ணி பிடிக்கலாம். ஸோ ட்ராப் பண்ணி பிடிக்கிறதால நான் வந்து வீடியோவாக பண்ணல, பட் இருந்தாலும் வந்து இருக்கிறத வச்சு ஓட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பியர் ட்ராப் வச்சு பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதனோட ஸ்டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 190வது லெவலில் இருக்குது. உண்மையிலேயே வந்து இது ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒன்று. சரிங்களா, ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோடய ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம் மறுபடியும் ஒன்ஸ் அகெயின். ஸோ என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் வந்து ஒரு 2000 இருக்குது, 2600.
ஸ்டாமினா கம்மியாக இருக்குது, பட் ஆனால் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து டேம் ஆன முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், வெயிட் ஒரு 400 இருக்குது. அப்புறம் மீலி டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 225 தான் இருக்குது. ஸோ மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 100 இருக்குது. ஸோ மற்றபடி எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் நான் இப்போ இருக்கேன் இல்லைங்களா, கார்னோ ஐலாண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னிவோர் ஐலாண்டு. ஹெப்டி வந்து ஹெர்பியோருக்கு ஒரு ஐலாண்ட் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்னிவோருக்கு ஒரு ஐலாண்ட் இருக்குது கைஸ், ஓகேங்களா. ஸோ அந்த ஹைலாண்டில் தான் இப்போ நான் இருக்கேன். அந்த ஹைலாண்ட்லேருந்து தான் நான் வந்து இந்த கார்னோ வந்து டீம் பண்ண வந்தேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மரணம் நிச்சயம், கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் வந்து இந்த கேமில் இறந்து போயிடுவீங்க. அதனால ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் வராதிங்க. இப்போ வந்து பாருங்கள், என் முன்னாடி வந்து ஒரு சேபட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு, சட்டி தலையை அவனை போட்டு தள்ளிட்டேன். ஸோ அவனோட கறியும் நமக்கு தேவைப்படும். ஸோ எதுக்கு எடுத்து வச்சுக்கலாம், கார்னோவுக்கு சப்போஸ் டேம் ஆகாமல் போகாது, இருந்தாலும் சேஃப்டிக்கு ஃபுட்டு. ஸோ அது டேம் ஆனதுக்கப்புறம் ஃபுட்டு தேவைப்படும்ல சாப்பிட்றதுக்கு, அதுக்காக ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னிவர் அனிமல் தான் கேஸ், ஓகேங்களா. இதை பற்றி சொல்லணும்னா இன்னும் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனோட ஹெபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரெட் வுட் ஏரியாவில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னோ ஐலாண்டில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்டெயின் ஏரியாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சுற்றிட்டு இருக்கோம் பைத்திய மாதிரி, சரிங்களா. நீங்கள் அங்கேயே டைம் பண்ணிங்கன்னா ஐஸ் ஏரியாலையும் இருக்குங்க. ஸோ ஐஸ் ஏரியாலையும் இல்லாமலாம் இருக்காது, நீங்கள் ஐஸ் ஏரியாலையுமே கூட வந்து இதை நீங்கள் உங்களால் டைம் பண்ணிக்க முடியும், சரிங்களா. ஸோ இதனுடைய ஹெபிலிட்டி, ஸோ இதனுடைய பிஹேவியர் கேரக்டரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ராப்டர் மாதிரியே ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் அனிமல்னு வந்து சொல்லலாம். ஸோ ரெக்ஸை விட ஃபாஸ்ட்டாக இது வந்து மூவ் ஆகும், மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் போக முடியும், மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும், சரிங்களா. அதே போல் வந்து ரெக்ஸுக்கிட்டேயே இது வந்து ஃபைட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து மூவிஸ்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் தி மூவிஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் ரெக்ஸுக்கும் ஃபைட் வரும், பார்த்திங்கன்னா கடைசியில் ரெக்ஸு தான் ஜெயிக்கும், இது பொட்டி ஆயிரும். ஸோ அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் ஹார்க்கில் நீங்கள் வந்து நல்ல ஹை லெவலில் வந்து டீம் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது வந்து பாருங்கள், ஒரு கியூபிள் போட்டு 95% தான் வந்துருக்கு 10x சூத்திங் பாம் போட்டேன். ஸோ எப்பவுமே வந்து சூத்திங் பாம் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. சூத்திங் பாம் வந்து கேவல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், எந்த கேவலில் எவ்வளோ சூத்திங் பாம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள், பிளேலிஸ்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இப்போ ப்ரைமீட்டில் தான் வந்து டேம் ஆக போகுது. ஸோ அது இப்போ வந்து நம்ம வந்து பயோடாக்சின் வந்து ஃபீட் பண்ணுவோம், சரிங்களா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த கார்னோ வந்து பார்த்திங்கன்னா ரியல் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாட்ஸில் பிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ரெக்ஸையே பீட் பண்ணிடலாங்க, சரிங்களா. ஸோ அது ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ வந்து பார்த்துங்க, நல்ல ஒரு ஹை லெவலில், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டீமிங் எஃபெக்டிவ் 100% இருக்கிற மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும். இல்லைனா லோ லெவல் 10-20 பிடிச்சிட்டு போயிட்டு நான் ரெக்ஸிக்கிட்ட ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா பொட்டி ஆகிட்டு வர்றது கன்ஃபார்ம் கேஸ், ஓகேங்களா. நீங்கள் சாகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீம் பண்ண அனிமலும் சேர்ந்து செத்துறோம், அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனமும் கிடையாது, சரிங்களா. ஸோ அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த க்ரீச்சர் அது பக்கத்தில் போனாலும் ஈஸியாக வந்து அதை அட்டாக் பண்ண போயிடும். ஸோ அக்ரஸிவ்லேயே இருக்கும். ஸோ அது என்ன அனிமலாக வேணால் இருந்துட்டு போட்டோம், அது ரெக்ஸாக இருந்தால் கூட அதுக்கிட்ட போயிட்டு ஃபைட் எடுக்கும் கேஸ். அந்த மாதிரி ஒரு க்ரீச்சரே இதுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் இது இருக்கும். ஸோ பிஹேவியர் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. எப்போவுமே வந்து அக்ரஸிவாகவே சுற்றிக்கிட்டு இருக்கும், அதுதான் ஒரு பைத்தியம் மாதிரியே சுற்றிட்டு இருக்கும். அப்போ நம்ம போனாவோட நம்மளோட அட்டாக் பண்ண வரும், அதுக்கு அதோட அந்த ரேஞ்சு அந்த ஏரியாக்குள்ளே நம்ம வந்து என்டர் ஆகிட்டாலே ஈஸியாக இது வரும், சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஃபைனலாக இதை டேம் பண்ணிட்டோம், 284 வந்துருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டாட்ஸை வந்து பார்த்திங்கன்னா 3000 மேலே இருக்குங்க ஹெல்த்து, ஓகேங்களா. ஸ்டாமினா வந்து பார்த்திங்கன்னா 1300 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட்டு தான் நமக்கு முக்கியம், 500 இருக்குது கைஸ், ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி மீலி டேமேஜ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சேடலை மாட்டிடலாம். சேடலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிராஃப்ட் பண்ணும்போது தான் அந்த எக்ஸ்பி கிடைக்கும், செகண்ட் டைம் வந்து கிராஃப்ட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்பி கிடைக்காது கைஸ், ஓகேங்களா. ஸோ அது மற்ற வீடியோ பார்க்கலாம் வாங்க. One eternity later. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபைனலாக வந்து டேம் பண்ணது வரைக்கும் நம்ம பார்த்தோம் லாஸ்ட்டாக, ஸ்டாட்ஸுமே நல்லா வந்துருந்துச்சு. இப்போ இதனுடைய ஹெபிலிட்டி, இதோடய அட்டாக்கிங் இது வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஸ்வைப் பண்ணோன்னா என்ன ஆகுதுன்னா வந்து முட்டுது, இந்த மாடு முட்டுற மாதிரி முட்டுறது, ஜம்ப் ஒர்க் ஆகலை. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வந்து முட்டுறது மாடு முட்டுற மாதிரி மட்டும் முட்டுது. அப்புறம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கிளிக் பண்ணும்போது வந்து கடிக்கிற மாதிரி போகுது, சரிங்களா. ஸோ முட்டுறது கடிக்கிறது இந்த ரெண்டு ஹெபிலிட்டி தான் இதுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆமாம். ஸோ முட்டுறது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, இந்த ஆடுங்கள்லாம் முட்டும் இல்லை அந்த மாதிரி வந்து ஒரு இது கொடுத்துருக்கானுங்க, ரொம்பவே நல்லா இருக்குது கை சீரியஸ்லி. ஸோ ஓகே சரி, இப்போ அப்படியே வந்து ஓடும்போது பாருங்கள் தலையை அப்படியே கீழே போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டுன்னு ஆள் ஆடிக்கிட்டே போவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து வருத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருத்தம் தான். ரெக்ஸிக்கிட்டலாம் ஃபைட் எடுக்க போகிறீங்க, ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுது. பாருங்கள் முட்டி முட்டி பின்னாடி தள்ளுதுங்க, த்ரோ பேக் ஹெபிலிட்டி இருக்குது அந்த முட்டுற அட்டாக்குக்கு, சரிங்களா. ஸோ வந்து அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கரியெல்லாம் கூட நல்லா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுது கைஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பாருங்கள் முட்டுறதுக்கு வந்து த்ரோ பேக் இருக்குது பாருங்கள், இப்போ பாருங்கள் அது முட்டும் போது வந்து த்ரோ பேக் ஆகுது பாருங்கள். ஸோ வந்து
ஸோ உண்மையிலேயே வந்து இந்த ஹெபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதாவது அது வந்து கிரீச்சர் உங்களை வந்து அட்டாக் பண்ண வருது அப்படின்னா நீங்கள் வந்து முட்ரா அட்டாக் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் த்ரோ பேக் பண்ணோம், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா கொஞ்சம் டைம் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஹைடு இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுது கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீட்டும் கலெக்ட் பண்ணுது. இது பேசிக்காகவே இது வந்து ஒரு கார்னிவர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீச்சரை பொறுத்த வரைக்கும் இது வந்து மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா பாருங்கள் சிட்டின் கூட கலெக்ட் பண்ணுதுங்க, சிட்டின் கரட்டின் கூட கலெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் ஹைடு சிட்டின் கரட்டின்னு மீட்டு ப்ரைமீட்டு கூட கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஸோ இதை கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமீட்டு மீட்டு அப்புறம் வந்து கரட்டின் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைடு இதெல்லாம் வந்து இது கில் பண்ணும்போது கிடைக்கும், சரிங்களா. அதை தாண்டி இந்த க்ரீச்சரை வந்து நீங்கள் என்னென்னா ஃபைட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாங்க. நல்லா ஹை லெவல் நல்லா டேமேஜ் பண்ணு இருக்கிற நல்ல ஸ்டாட்ஸில் இருக்கிறத வந்து ஃபைட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். எங்கன்னா உங்கள் கார்னிவோர் சம் அனிமல்ஸ் எல்லாம் கில் பண்ண, உதாரணத்துக்கு வந்து ரெக்ஸ் கில் பண்ணோம், கிகா கிட்டலாம் போயிடாதீங்க, கண்டிப்பாக பொட்டி ஆயிரும், அது வந்து கன்ஃபார்மு, சரிங்களா. ஸோ கிகா கிட்டலாம் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து ஃபைட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை, இறந்து போயிடும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ், ஸோ உங்களோட வந்து வெயிட் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து உண்மையிலே வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இஸ், ஓகேங்களா. ஸோ வந்து அந்த விஷயத்தில் இதை வந்து பாராட்டலாம். ஏன்னா வந்து 500 kg வெயிட் இருக்குது இப்போ நான் நார்மலாக டைமண்ட்லேயே. ஸோ இதை வந்து நல்லா ஒரு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ப்ரீடிங் எல்லாம் போட்டு இம்ப்ரிண்டிங் எல்லாம் பண்ணி செல்லக்குட்டி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாட்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லெவலப் ஆகிருக்கேன், லெவலப் போட்டிருக்கேன், பாருங்கள் லெவலப் பண்ணும்போது ஒரு இது மாதிரி கொடுக்குறான். இது பார்க்கவே கொஞ்சம் கன்றாவே தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸோ காரணம் ஓவரால் வந்து காரணம் வந்து நல்ல ஒரு டேமேஜ் கொடுக்குற ஒரு க்ரீச்சரும் கூட. ஸோ அதே போல் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ரெக்ஸை வேகமாக ரெக்ஸுக்கிட்டேருந்து தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. இதிலேருந்து ராப்டர்கிட்டேருந்து தப்பிக்கலாம், பட் ரெக்ஸு நீங்கள் வந்து அதிகமாக வந்து இப்போ ஏதாவது ஒரு ரிசோர்ஸோ இல்லை வந்து ஏதாவது வந்து கிராஃப்ட் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா வந்து இதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அவனை பார்க்கும்போது தெரியுது, ஸோ ஓகேங்களா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இவன் யூஸ் ஆவாங்க, சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் மெயினாக யூஸ் ஆகும். ஹண்ட்டு நல்லா ஹண்ட்டு பண்ணுவோம், ரெக்ஸுக்கிட்டலாம் ஃபைட் எடுக்கலாம். ஸோ தைரியமாக போகலாம், நல்லா ஸ்டாட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும், சரிங்களா. வேறு எந்த கிரீச்சர்கிட்டையும் போயிடாதீங்க, ஓரளவுக்கு இதுக்கு மேலே இருக்கிற அனிமல்கிட்ட வந்து ஃபைட் எடுக்க முடியும். அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து ரெக்ஸ் தான். அதுக்கப்புறம் மற்ற குட்டி குட்டி அனிமல்ஸு டெரர் படிக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாங்க சார். ஆனால் வந்து காரணம் அந்தளவுக்கு நல்ல ஸ்டாட்ஸில் இருந்துச்சுன்னா நல்லா இது பண்ணும். மூமெண்ட் ஸ்பீடு, மீலி, அப்புறம் வெயிட்டு, இது மூணு விஷயத்துக்காகவே நீங்கள் இதை வந்து டைம் பண்ணலாம். ஸ்டாமினாவும் நல்லாயிருக்கும் கைஸ், ஓகேங்களா. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து கார்னோகிட்டே ஃபைட் எடுக்கிறோம், தேவையில்லாத வந்து கார்னோ நம்மகிட்ட ஃபைட் எடுக்குது. அந்த கார்னோகிட்டே ஃபைட் ரெக்ஸியே அடிக்க முடியும்னு சொல்கிறேன், கார்னோ அடிக்க முடியாதா? ஸோ அதுக்காக தான் வந்து கார்னோ அடித்து காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் முட்ற அட்டாக்கு, இந்த அட்டாக் வந்து ரைட் சைடில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது முட்ற அட்டாக் வரும், லெஃப்ட் சைடில் கீழே ஸ்வைப் பண்ணும்போது இந்த இது கீழே வந்து மேலே அப்படி தூக்கி வீசுகிற மாதிரியான அட்டாக், த்ரோ பேக் அட்டாக் அது வரும் கைஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து லெவலப் ஆகிருக்கு. ஸோ இதோட கண்ணு பாருங்களேன், ஒயிட் கலர் நமக்கு நல்லா தான் வந்திருக்கு கைஸ். ஸோ எனவே ஓவராலாக சொல்லணுன்னா இதை பற்றி இவ்வளோதான் கைஸ், ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதே போல் வந்து லீச்சிக்கிட்டேருந்து இது ஈஸியாக இது பண்ணிடலாம் கைஸ், ஸோ லீச்சி அட்டாக்கு. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ லீச்சும் வந்து அட்டாக் பண்ணும் இதை, அதே போல் லீச்சும் அன்ட்டு பண்ணலாம். ஸோ லீச் ஹண்டர்னு கூட சொல்லலாம், லீச் பிளட்டும் நிறைய கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மேபி இருக்கலாம். ஸோ வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஸ்வாம்பு ஏரியா கூட்டிகிட்டு போயிட்டு. ஆனால் இதை கடிக்க நிறைய லீச் வரும், ஸோ அது மூலிமா உங்களால் இது பண்ணிக்க முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கேப்ரோச்சும் போட்டு தள்ளிடலாம், ஸோ ஈஸியான ஒரு வழி. ஸோ கேவுக்கும் இதை கூட்டிகிட்டு போகலாங்க, ஸோ கேவ்லேயும் இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பெரிய கேவில் மட்டும் தான் போகும், சின்ன கேவுக்குள்ளலாம் போகாது பார்த்துங்க. அப்புறம் நான் கேவுக்குள்ளே கூப்பிட்டு போனால் வரல அப்படின்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, சரிங்களா. ஓவராலாக சொல்லணுன்னா இந்த காரணம் வந்து உண்மையிலே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் பண்ணி பாருங்கள், நல்ல ஸ்டாட்ஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதுவே மிகப்பெரிய பாதுகாவலனாக கூட இருக்கும் கைஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.